ஓம் சைராம், ஜெய் சைராம். இனன்பின் பிரியமே, உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய்? வருந்தாதே. உன் நல் வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழி நடத்துபவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கு இல்லை. உன்னை சுற்றியுள்ளவர்களில் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உனது நிழலாக நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாய்பாபா என்றும் விரும்புகிறேன். நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும், வழியை உண்டாக்கும். அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும். உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கிறேன். எதற்கும் துக்கப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே. என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறீர்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பது சாய்பாபாவின் வாக்கு. இன்று பாபா சொல்லும் மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் தரிசனம் தருவேன் என்பது. உன் வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறது? எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா? நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள், கஷ்டங்கள் வருவது இயல்பு. அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணிக்கிறாய். என் வார்த்தைகளும் என் புதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு நான் அருளுவேன். உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை நீ வாங்குவாய். வாக்குவாதங்களில் ஈடுபடாதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் அன்பு குழந்தை. தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்புவது இல்லை. என் பிள்ளையின் நிம்மதிதான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதி இல்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன்? அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வழிய வருகிறார்கள். ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கோரு. அப்படி இல்லை என்றால் என்னை நினை, அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் குழந்தை. நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன். முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒரு பொழுதும் வருந்தாதே. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு எல்லாம் தெரியும் என்பதை எண்ணி அவரிடம் சரணடை. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு இனிப்புகளை நிவேதனம் செய். மறந்து போனதற்கு மன்னிப்பு கேள். பிறகு பார் 24 மணி நேரத்திற்குள் என்ன நடக்கிறது என்பதை. கேட்டவை உடனே கிடைக்கும். அன்பு மேலிட்டால் உன் கண்கள் குளமாகும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமே. ஓம் சைராம், ஜெய் சைராம்.